ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு ரெக்யூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் எயித்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்து ஐநூறுலருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி செவன் ஜான்வரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேர்லேருந்து உங்களோட தந்தை பேர் ஸோ விண்ணப்பிக்கும் பதவியின் பேர்லேருந்து உங்களோட முகவரியிலேருந்து உங்களோட ஃபோன் நம்பர் தேசிய இனம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சமயம் பிறந்த தேதி வயது ஸோ கல்வி தகுதி விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதிகள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அனுபவம் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா தேவையில்லை மீது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் இணைப்புன்னு கொடுத்துருக்காங்க பற்றிலாம் இந்த இணைப்புகள் உங்களோட வயதுச் சான்றிதழ் நகல் அதுக்கப்புறம் ஆதார் அட்டைக்கான நகல் கல்வி தகுதிக்கான நகல் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கேயே வந்து பாருங்க விண்ணப்பிக்கும் திருக்கோயில் பெயர்னு கொடுத்து இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பத்திலா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எங்கேருந்து வந்துருக்குனா தமிழ்நாடு அரசுலேருந்து இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட செல்ஃப் அட்டாசர் காப்பீஸ் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி லாஸ்ட் டேட் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி செவன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டரில் வந்து நீங்கள் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மொத்தமாக நாலு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ நூலகர் கேட்டகிரி அலுவலக உதவியாளர் கேட்டகிரி ஓட்டுநர் கேட்டகிரி உதவி மின்பணியாளர் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதில் நூலகர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வந்து சேலரி வந்து வரும் பத்தாம் வகுப்பு நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும் அது மட்டும் இல்லாம ஸோ இங்க பாருங்க நூலக அறிவியலுக்கான பட்டயம் வந்து நீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது லைப்ரரி சயின்ஸ் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அலுவலக அப்ளை பண்ணுற மாதிரி தொள்ளாயிரத்துல இருந்து சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்க எட்டாம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எயித்துக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஓட்டுநர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி வந்து சாலரி வந்து வரும் இதுக்குமே வந்து பாருங்க எயித்து முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அது அது மட்டும் இல்லாமல் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள் கிட்டே வந்து இருக்கணும் அந்த டிரைவிங் ஃபீலில் வந்து ஒரு வருடம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அனுபவம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து மின் உதவி மின் பணியாளர்களெலாம் வந்து பாருங்க பதினாறாயிரத்தி அறநூறுல இருந்து ஐம்பத்தெண்டாயிரத்தி நானூறு வந்து சேல்ரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் அல்லது மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் வந்து நீங்கள் பெற்றுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரம்பு வந்து பாருங்க குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு வந்து நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்